Hi friends, welcome to Veg and Non-Veg. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டான சப்பாத்தி நூடுல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்பாத்தி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா பொரியணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். அப்புறம் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறைய சேர்த்தா அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா வதக்குங்க. அதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கணும். கொஞ்ச நேரம் வதங்கினாதான் சப்பாத்தி நூடுல்ஸ் செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போது ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வணங்கணும். அது ரொம்ப வணங்கிடக்கூடாது, லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது கேரட், ஒரு கேரட் அப்புறம் நாலு பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாகவும் பண்ணலாம், எக் சேர்த்தியும் பண்ணலாம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்தியும் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்தியும் கூட. அப்புறம் வந்து கேபேஜ் கொஞ்சமாக சாட்டே பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக வதங்கக்கூடாது, ஒரு 30-40% வந்து வதங்கினா போதும். சப்பாத்தி நீங்கள் சுட்டு பேலன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட. சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள், ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு, லைட்டாக ஒரு அரை ஸ்பூன், ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் பெப்பர் தூள். பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் ஆல்ரெடி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சோட்டே பண்ணுங்கள். இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நார்மலாக யூஸ்வலாக செய்யறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக சுகர், நீங்கள் எந்த ஸ்பைஸியான ரெசிபிஸ் செய்யும்போதும் லைட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களோட காரம் உப்பு எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு ரெண்டு தக்காளி உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும், மேஷ் ஆகி நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்க. இப்போ தக்காளி வந்து ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா வேணும்னா நீங்க வந்து தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி வேணும்னா நீங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னுமே வந்து நீங்க எக் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி உள்ள சேர்த்துக்கோங்க. ரோல் பண்ணி அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா மசாலால வந்து சப்பாத்தி கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக வந்து இது ஒரு ஃப்ளேவர், ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு சொட்டு வந்து லெமன் புளிஞ்சிக்கோங்க. சுகர், உப்பு, காரம், லெமன் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆகும், சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கடைசியில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எங்களோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். பை.